இது மோட்டார் விகடன் நிகழ்ச்சி. உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பல்லவ மன்னவர்களின் கேந்திரமாக விளங்கிய மாமல்லபுரத்துக்கு வந்திருக்கோம். நமக்கு பின்னாடி கலங்கரை விளக்கம், பாறைகள், அதன் பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நமக்கு முன்னாடியும் நம்முடைய பெருமைகளை, இந்திய நாட்டின் பெருமைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு கார் வந்திருக்கு. இதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற, ரிவ்யூ பண்ண போகிற, ஓட்ட போகிற, அனுபவிக்க போகிற, என்ஜாய் பண்ண போகிற ஒரு கார். மாருதி சுசுக்கி தான் இந்தியாவில் பல ஆண்டு காலமாக, 25 ஆண்டுகளுக்கு மேலாக கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற ஒரு கார் கம்பெனி. சிறிய கார்கள் அப்படின்னு சொன்னாலே அன்றையிலிருந்து இன்று வரை, ஆமாம் இன்றைக்கும் கூட, சிறிய கார்களுடைய மார்க்கெட் ஷேரில் எது அதிகமாக வச்சுருக்கு, எந்த கம்பெனி அதிகமாக வச்சுருக்குன்னா அது நிச்சயமாக மாருதி சுசுக்கி தான். ஆனால் எஸ்யூவி மார்க்கெட்டில் இதனுடைய ப்ரெசன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது? இப்போது இந்தியாவில் பொறுத்த மட்டும் 48 SUV இருக்குது. இந்த 48 SUVயில் மாருதி சுசுக்கியினுடைய வசம் எத்தனை எஸ்யூவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஸ்யூவி தான், மாருதி சுசுக்கி பிரெஸ்ஸா. ஏன் எஸ்கிராஸ் இல்லையான்னு கேட்கலாம், அதை ஃபேஸ் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஃபார் ஆல் டெக்னிக்கல் ரீசன்ஸ் மாருதி சுசுக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஒரே துருப்பு சீட்டு, அதாவது இந்த எஸ்யூவி மார்க்கெட்டில் விளையாடுவதற்கு இது இருக்கின்ற ஒரே துருப்பு சீட்டுன்றது மாருதி சுசுக்கி பிரெஸ்ஸா மட்டும்தான். 2016 தான் இது வந்து அறிமுகமாச்சு. அது அறிமுகமாகும் போது டீசல் மாடல் மட்டும்தான் அறிமுகமாச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். டீசல் மாடல் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு காலகட்டத்தில் BS6 அப்படின்னு ஒன்று ஒரு புதிய நடைமுறையும் அமலுக்கு வந்தது. அந்த டைமில் இவங்க வந்து திரும்பவும் பெட்ரோல் மாடலாக வந்தாங்க. யார்? மாருதி சுசுக்கி பிரெஸ்ஸா வந்தாங்க. இப்பொழுது 5 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2016 பிறகு, இப்போது 2022 இப்போது விட்டாரா பிரெஸ்ஸா, இப்போது வெறும் பிரெஸ்ஸாவா, மாருதி சுசுக்கி பிரெஸ்ஸாவாக மட்டும் வந்திருக்கிறது. காரணம், விட்டாரா என்ற அடைமொழி இல்லாமலேயே தன்னால் சாதிக்க முடியும் என்று, தனக்கு என்ற புதிய அடையாளத்தை இது ஏற்படுத்தி கொண்டது என்ற ஒரு நம்பிக்கையில் இது வந்திருக்கு. இந்த எஸ்யூவி மார்க்கெட்டில் இவங்க வந்து நாங்கள் சாதாரணமாக இருக்க போகிறது கிடையாது. அடுத்தடுத்து இன்னும் பல எஸ்யூவிக்களை நாங்கள் களத்தில் இறக்கப் போகிறோம், அப்போ பாருங்கள் எங்கள் ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி மாருதி சுசுக்கி சொல்கிறாங்க. இன்னும் சில நாட்கள்லேயே இப்போது ஹுண்டாய் கிரெட்டாவுக்கும் இந்த கியா செல்டாஸுக்கும் போட்டியாக இன்னொரு மிட் சைஸ் எஸ்யூவி அவங்க கிளம்பியிருக்க போகிறாங்க. சரி, இதெல்லாம் அவங்களுடைய திட்டங்கள். சரி, அந்த திட்டத்திற்கு முதல் படி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த முதல் படி எப்படி இருக்கிறது, இந்த புதிய மாற்றம் எப்படி இருக்கிறது? மாருதி சுசுக்கி விட்டாரா பிரெஸ்ஸா, மாருதி சுசுக்கி பிரெஸ்ஸாவாக இப்பொழுது களம் கண்டு இருக்கிறது. வெளித்தோற்றம், எக்ஸ்டீரியர் என்ன மாறி இருக்குது? இதனுடைய கிரில் முன்பை விட இப்பொழுது ஸ்லிம்மாக இருக்குது. அடுத்தது, இந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த டியூயல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்இடி. இந்த எல்இடி வந்து இந்த ரெண்டு ஹெட்லாம்ப்ஸும் இன்டெகிரேட் ஆகியிருக்க விதம், இந்த கிரில்லோடு சேர்ந்து இன்டெகிரேட் ஆகிய விதம் மாறி இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிட் பிளேட், இந்த ஸ்கிட் பிளேட் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தது, இப்போது இது வேறு வடிவத்தில் இப்போது எடுத்திருக்கு. சரி, ஏன் இந்த தோற்றம், ஏன் இந்த மாற்றம்? முன்பிருந்த விட்டாரா பிரெஸ்ஸா இருக்கு இல்லையா, அதனுடைய அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடையாளம் தான் சொல்லணும்னா அதுக்கு வந்து மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பிரெஸ்ஸாவுக்கு இவங்க என்ன அடையாளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக் சவி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ், புத்தம் புதிய ஃபீச்சர்ஸ், நிறைய டெக்னாலஜி இதை கொடுக்கறதுனால அதற்கு தகுந்த மாதிரி இந்த காரினுடைய முகப்பை மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய ஸ்டாண்ட்ஸ் இருக்க இன்னும் ஸ்டாண்ட்ஸ் வந்து இன்னும் கம்பீரமாகவே இருக்கிறது, கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாகவும் இருக்குது. இதனுடைய பக்கவாட்ட தோற்றம் எப்படி இருக்குது? நம்மளுடைய பார்வை முதல்ல போகிற இடம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய டோர் பேனல்ஸ். இந்த டோர் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து முன்பை விட இப்போ நிறைய க்ரீஸ் கோடுகள் வந்து மாறி இருக்கிறது. இந்த மாற்றம் என்பது பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு நல்ல ஒரு அப் மார்க்கெட் ஃபீலிங்கை இதுக்கு கொடுக்குது. அதே போலவே இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதனுடைய வீல் கிளாடிங். இந்த வீல் கிளாடிங்ன்றது முன்பு இருந்தது விட இப்போ கொஞ்சம் அகலமாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வீலில் இருக்கக்கூடிய அலாய் வீல் இருக்குது இல்லையா, இந்த அலாய் வீலுடைய டிசைனும் வந்து இன்னும் அற்புதமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீல் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி, எகைன் இந்த டோர் போர்ஷனுக்கு வந்தோம்னா இந்த டோர் போர்ஷனில் இப்போது முன்பு இருந்ததை போலவே இதனுடைய கிளாடிங், சைட் கிளாடிங்ன்றது வந்து இந்த பிளாஸ்டிக்கில் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு எஸ்யூவிக்கான ஒரு அத்தனை ஒரு கம்பீரத்தையும் இதற்கு கொடுக்கிறது. இப்போது நம்ம பின்பக்கம் இருந்து இந்த காரை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கலாம். எப்படி காரினுடைய முன்பக்கம் அதனுடைய ஹெட்லாம்ப்ஸ் ரெண்டும் ஸ்லீக்காக மாறிச்சோ,
அதே போலவே இந்த காரில் இருக்கக்கூடிய பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த டெயில் லேம்ப்ஸ் ரொம்ப ஸ்லீக்காகவும் அழகாகவும் அதுவும் இந்த கருப்பு வண்ணம் இருக்குல்ல அது உன்ன கவர்ச்சியை கூட்டுது. இன்னொரு விஷயம் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கிட் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிட் பிளேட் ஏற்கனவே இருந்தது தான், பட் இருந்தாலும் என்னோடய டிசைன் லைட்டாக தான் மாற்றிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுவும் ஒரு சின்ன ஒரு கவர்ச்சியை அதிகப்படுத்துது. என்னுடைய ஷார்க் ஃபின் ஆண்டனா, ஸோ இதுக்கு ஒரு அப் மார்க்கெட் ஃபீலிங்கை திரும்பவும் கொடுக்குது. ஸோ இந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா ஆடாக இருக்கிறதுனால என்னோடய ஹைட் லேசாக மாறி இருக்கு. மற்றபடி இந்த காரினுடைய நீளமாக இருந்தாலும் சரி, அகலமாக இருந்தாலும் சரி, வீல் பேஸாக இருந்தாலும் சரி, எந்த மாற்றமும் இல்லை. இது ஏற்கனவே எந்த பிளாட்ஃபார்மில் பண்ணப்பட்டதோ, உற்பத்தி செய்யப்பட்டதோ, அதே பிளாட்ஃபார்மில் தான் இதுவும் உற்பத்தி செய்யப்படுது. இதனால் ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஸோ அதே பிளாட்ஃபார்மில் செய்யக்கூடிய இந்த பிரெஸா எப்படி புதிய மாற்றங்களை காரினுடைய கேபினில் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாமா? இந்த காரினுடைய வண்ணம் மாறி இருக்கிறது. இந்த டியூயல் டோன், இந்த கருப்பும் காஃபி நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ரௌனும் இயந்து அந்த இந்த டியூயல் டோன் இருக்க, இந்த டியூயல் டோன் வந்து ஒரு புதிய கவர்ச்சியை கூட்டுகிறது. இப்போது இங்கே லெக்ரூம் அதிகமாக இருக்குது, காலை நீட்ட முடியுது, நல்லாவே நீட்ட முடியுது. காருடைய நீளம் மாறலை, அகலம் மாறலை, உயரம் மாறலை, வீல் பேஸும் மாறலை, பண்ண எப்படி லெக்ரூம் மட்டும் அதிகமாக இருக்குது, எப்படி சௌரியமாக இருக்குது? ஏன்னா இந்த டேஷ்போர்டு இருக்கு இல்லையா, இந்த டேஷ்போர்டை முன்பிருந்தே விட இப்போ காம்பேக்டாக மாற்றிருக்காங்க. இந்த டேஷ்போர்டில் இன்னும் சில மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கின்றது. ரெண்டாவது ஹெட்அப் டிஸ்பிளே. ஹெட்அப் டிஸ்பிளேன்றது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் கூட. இது வந்து ஒரு ஏதோ ஒரு கவர்ச்சிக்காக சொல்லப்பட்ட ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்கல. ஸோ இந்த ஹெட்அப் டிஸ்பிளே இருக்கிறதுனால நம்ம சாலையிலேருந்து கண்ணை நகர்த்தாமலேயே நமக்கு வேண்டிய தகவல்களை இதில் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த ஹெட்அப் டிஸ்பிளேன்றது ஒரு முக்கியமான நல்ல அம்சம். பட் ஆனால் இது வந்து விலை உயர்ந்த வேரியண்ட்டில் மட்டுமே சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 360 டிகிரி கேமரா சேர்த்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் எடுக்கும் போது இந்த 360 டிகிரி கேமரான்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டம். ஸோ இதுவும் ஒரு நல்ல அம்சம் தான். விட்டாரா பிரெஸா மாடலில் 8-inch டச் ஸ்க்ரீன் தான் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 9-inch டச் ஸ்க்ரீன் இருக்குது. அது வந்து ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சரவண் சென்ஸ் அப்படின்னு ஒரு அம்சமும் இதில் இருக்குது. இன்னொரு அம்சமும் சேர்ந்துருக்கு. அந்த அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து சுசுக்கி கனெக்ட். இதை நியூசன் சுசுக்கி கனெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் தான். இந்த கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி பல விஷயங்களை செய்ய முடியும். இது வந்து பல நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த கார் திருடு போச்சுன்னு வச்சிங்களேன், இப்போது ஸ்டோலன் வெஹிக்கிள் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு வசதி இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கார் எப்போ திருடு போனாலும் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, இப்போது ஜியோ ஃபென்சிங், டைம் ஃபென்சிங் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ இது மாதிரி அத்தனை வசதிகளையும் இந்த சுசுக்கி கனெக்ட் கொடுக்குது. எலக்ட்ரிக் சன்ரூஃப், இது வந்து ஒரு பனோரமிக் சன்ரூஃப் இல்லை, ஒரு சின்ன சன்ரூஃப் தான். பட் இருந்தாலும் மாருதி சுசுகியை பொறுத்து மட்டும் இதுதான் அதை அறிமுகப்படுத்துகின்ற முதல் சன்ரூஃப். பின்னிருக்கைகள் எப்படி இருக்கின்றன? நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ரொம்ப சௌகரியமாகவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஹைலைட்டு. மிடில் பேசஞ்சர் இல்லைன்னா இந்த இடம் முழுக்க நமக்கு தான். நல்ல ஆம்ரெஸ்ட் இருக்குது, ரெண்டு கப் ஹோல்டர் இருக்குது, இங்கே பக்கமும் ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது, டோரோட இயந்து இருக்கிறது. ஸோ ஹெட்ரூம் ரொம்ப நல்லா இருக்குது, ஷோல்டர் ரூமும் இருக்குது, ஏசி ப்ளோவே ரெண்டு இருக்குது, யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பேக் சீட்டில் ஒரு பேசஞ்சர் தான் இருக்காங்க, இன்னொரு பேசஞ்சர் இல்லைன்னா இந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஹூக் இருக்குது. இந்த ஹூக்கில் ஏதாவது பேக் மாட்டணும்னா மாட்டிக்கலாம். இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? இதனுடைய 1.5 லிட்டர் K15C நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஹைப்ரிட் இன்ஜின், இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? இதற்கு முன்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்பாக இருந்த விட்டாரா பிரெஸா இருக்கு இல்லையா, இந்த விட்டாரா பிரெஸாவில் இருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான் இது. ஆனால் அதில் இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் இன்ஜெக்டர். ஆனால் இதில் இருப்பது என்னென்னா டுயல் இன்ஜெக்டர். ஸோ இதனால் என்ன நன்மை? இதனால் இதனுடைய எஃபிஷியன்சி, இதனுடைய மைலேஜ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மைலேஜ் அதிகமானால் பர்ஃபார்மன்ஸ் குறையணுன்றது தான் பௌதிக விதி. இது குறையுதா அப்படின்னு பார்த்தா பேப்பரில் பார்க்கும்போது ஆமாம், பழைய இன்ஜின் 103 BHP அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்துது. ஆனால் இந்த புதிய மாருதி சுசுகி பிரெஸா வந்து 101 BHP சக்தியை தான் வெளிப்படுத்துது. ஆனால் இது ஓட்டும் போது அந்த அளவுக்கு நமக்கு தெரியல. பவர்ன்றது வந்து ரொம்ப நல்லா அருமையாக கேட்கும்போது கிடைச்சி கொண்டே இருக்கிறது. ஆனால் பெடல் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு படுது, கொஞ்சம் ஹார்ட் பெடல் மாதிரி இது படுது. இதனோட டார்க் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பழைய இன்ஜினில் நம்ம கிடைச்ச அந்த டார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 138 Nm. ஆனால் இப்போ அதில் ரெண்டு குறைஞ்சிருக்கு, இப்போ 136 Nm அளவுக்கு தான் டார்க் கிடைக்குது. அதுவும் ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக அது தெரியலை. இப்போ நம்ம ஹைவேல தான் போயிட்டு இருக்கோம்.
ஸோ ஹைவேயில் வந்து ஏற்கனவே 100, 120, 140 அப்படின்னு போகும்போது கூட கேட்க கேட்க பவர் கிடச்சிட்டே இருந்தது. ஆனால் பெடல் மட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ளோர் பண்ணலாம், அதாவது ஃப்ளோர் பண்ணுறதுன்னா இன்னும் அதிகமாக அழுத்த வேண்டிய ஒரு தேவை இங்கே நம்ம உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சிட்டியில் இது ஓட்டும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது, எக்ஸப்ட் இந்த ஸ்டேரிங் பொறுத்த மட்டும். ஸ்டேரிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேரிங் வந்து பிடிப்பதற்கு ரொம்ப வாட்டமாக இருக்குது, ரொம்ப மீட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சதைப்பற்றோடு இருக்குது. ஸோ அதனால தான் இது பிடிக்கிறதுக்கு, ஓட்டுறதுக்கு, வளைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சௌரியமாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது சிட்டியில் பொறுத்த மட்டும். இப்போது இந்த வந்து நம்ம ஓட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காரோட ஏந்து செயல்படக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய பழைய விட்டார பிரெஸ்ஸாக இருக்கக்கூடிய அதே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான், அதுலேயும் 5 கியர் தான், இதுலேயும் 5 கியர் தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இயங்குது. ஆனால் இந்த கியர் லிவர் இருக்கு இல்லையா, இந்த கியர் லிவர் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நமக்கு படுது. என்ன திடீர்னு காருடைய கலர் மாறி போச்சுன்னு பார்க்குறீங்களா? காலையில் நம்ம வந்து மேனுவல் அந்த வண்டியை வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஆட்டோமேட்டிக். சரி, அது ஒரு விஷயம் விட்டு போயிடுச்சு. பூட் ஸ்பேஸ் பற்றி நான் பார்க்கல. இது 328 லிட்டர். ஸோ போதும் போதுமன்ற அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேர் வீல் வந்து புத்திசாலித்தனமாக கீழே வச்சுட்டாங்க. ஸோ அதனால் இது அலாய் வீல் கிடையாது, இது சாதா தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு நிறைய ஸ்பேஸ் நமக்கு வந்து இதில் மிச்சமாகுது. இல்லை இது போதாது, இன்னும் நமக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இது வந்து 60-40 அளவில் இந்த செகண்ட் ரோ சீட்டை கூட நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆட்டோமேட்டிக் எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்துடலாம். மேனுவல் விடுவோம், இந்த ஆட்டோமேட்டிக் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்கறதா இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய கியர் பாக்ஸ் தான். இந்த கியர் பாக்ஸ் வந்து புதிய கியர் பாக்ஸ், பழைய விட்டாரா பிரெஸ்ஸால் இருந்த கியர் பாக்ஸ் இது கிடையாது. இந்த ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிறது வந்து 6-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இது. ஸோ இது மாறுவதே தெரியாமல், வேலை செய்கிறதே தெரியாமல் அழகாக வேலை செய்யுது, ஸ்மூத்தாக வேலை செய்கிறது. அதற்கு இயந்து கியர் பாக்ஸோடு இயந்து இந்த இன்ஜின் இயங்குது இல்லையா, ஸோ சீம்லெஸ்ஸாக லீனியராக பவர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ எந்த ஸ்பீடில் போனாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, ஹைவேஸாக இருந்தாலும் சரி, இல்லை மேடு பள்ளம் அப்படி குழி ஏறி இறங்கும் போது இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த கியர் பாக்ஸும் இன்ஜினும் நல்லா ஈடு கொடுக்குது. ஈடு கொடுக்கறது மட்டுமில்லை, பவர் எப்போவுமே சீராக தேவையான அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காரனுடைய மைலேஜ் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காரில் சேர்ந்திருக்கக்கூடிய ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு முறை பிரேக் பிடிக்கும் போதும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி இங்கே இருக்கக்கூடிய லித்தியம் அயான் பேட்டரியில் சேமிக்கப்படுது. இப்படி சேமிக்கப்படுறதுனால இதனுடைய மைலேஜ் அதிகமாகுது. ஆட்டோமேட்டிக்னு பார்க்கும்போது முக்கியமான சேர்க்கை இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியர் பாக்ஸ். ஸோ இதில் பேடல் ஷிஃப்டரும் புதிய வரவாக சேர்ந்திருக்கிறது. சஸ்பென்ஷன் நல்லாவே வேலை செய்யுது. இந்த முன்பக்கம் இருக்கக்கூடிய மேக்பர்சன் ஸ்டட் வித் காயில் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் சரி. இல்லை பின்பக்கம் இருக்கக்கூடிய டார்ஷன் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங்னு சொல்கிறாங்க, அதுவும் சரி. அது இருக்குன்றதை நம்மளால் உணர முடியுது, ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை அது வடிகட்டுது. நவ் ஹூ ஆர் கம் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் க்ரூஷியல் பார்ட், இந்த காரை வாங்கலாமா, இஸ் இட் ஒர்த் பையிங்? எக்ஸ்டீரியர் நிறைய மாறி இருக்குது. ஒரு இது ஒரு டெக் கார், நாட் ஓன்லியே வந்து ஒரு என்ட்ரி லெவல் எஸ்யூவி, இது வந்து ஒரு இளமையின் அடையாளம் அப்படின்ற மாதிரி நிறைய மாற்றங்களை வெளிப்பக்கத்தில் பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீள அகலங்கள் மாறவில்லை, ஆனால் கேபின் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, புத்திசாலித்தனமாக அதை பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சன்ரூஃப்லேருந்து ஆரம்பித்து ஒயர்லெஸ் சார்ஜிங், ஆம்பியன்ட் லைட்டிங், 360 டிகிரி கேமரா, இப்போது 8 இன்ச்லேருந்து 9 இன்ச்சாக மாறி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஸ்மார்ட் ப்ளே ப்ளஸ் என்றக்கூடிய இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், எல்லாவற்றுக்கும் மேலாக கனெக்டட் கார் டெக்னாலஜி. இவ்வளவு விஷயங்களை ஆட் பண்ணவங்க ப்ரைஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக தெரிகிற அளவுக்கே ஆட் பண்ணியிருக்காங்க. விட்டாரா பிரெஸ்ஸாவை விட மட்டும் கிடையாது, இப்போ என்னுடைய போட்டியாளர்களை விடவும் என்னுடைய விலை அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஈவன் இந்த என்ட்ரி லெவல் எஸ்யூவியில் இருக்கக்கூடிய டீசல் கார்களை விட கூட, 1-2 கார்களை விட கூட இதனுடைய விலை அதிகமாக இருக்குது. இது வந்து 1500 cc கொண்ட கார் என்பதால் இது சிறிய கார் என்ற வரைமுறைக்குள்ளே வரல, அதனால் இதுக்கு அதிக டேக்ஸ். இரண்டாவது, இதையே வந்து அவங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டி கார்கள் எல்லாமே 1200 cc குறைவாக தான் இருக்குது, ஆனால் இந்த காரனுடைய திறன் 1500 cc என்பதால் இதனுடைய திறனும் ஆற்றலும் அதிகம். அதனால தான் இந்த காரை போட்டி கார்களோட கம்பேர் பண்ணவே முடியாது, அதனால தான் இதனுடைய விலை சற்றே அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த சமாதானத்தை, இந்த பதிலை வாடிக்கையாளர்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த காருக்கு கொடுக்கக்கூடிய கூடுதல் விலைக்கு இந்த காரில் மாருதி கொடுத்திருக்கக்கூடிய புதிய அம்சங்களும் பல வசதிகளும் ஈடு செய்யுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இந்த கார் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் என்ற கேள்விக்கும் விடை இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.